நிறைய பேர் அதை வந்து கும்பிடலாம் செஞ்சாங்க அந்த பொண்ணு. வடிவேல் சார் தான் சொன்னாங்க என்கிட்ட வந்து கழுதி எப்போ இவர்களையும் படம் எடுப்பாங்களா, உன் கழுதியை தடை கொடுக்குறாங்க எடுக்கிறாங்க, அந்த கழுதி கூடவே டிராவல் போகும் டைரக்டர் கழுதி கூடவே பேசிட்டு இருக்காப்புல, இது எல்லாமே பரிய பெருமாள் கர்ணன். எனக்கு வந்து பெருசா செலக்ஷனே பெருசாவே யோசிக்கலாம். எல்லா பசுமே திச்சுந்து திச்சுந்துன்னு கத்துவானுங்க, ஆனா நம்ம போய் சார் பிடிமா இருக்குமா அப்படின்னு கேட்டா ஏன் ஸ்டாப் இதுன்னு தெரியும், அது அந்த வேக ஸ்டாப்னு தெரியும். அப்ப அங்க போய் பஸ் ஏறினோம்னா மகளும் கிண்டல் அடிப்பாங்க, கேலி பண்ணுவாங்க. ஒரிஜினல் கல் யூஸ் பண்ணோம், க்ரௌடு உள்ள இருக்காங்க, எல்லா கிளையும் கம்புலாம் ஒரிஜினல் கம்புலாம் நிறையவே கையில இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கு படத்துல. அவர் கூட அப்பப்போ சொல்லுவார், அதாவது யாரும் டைரக்டர் சாப்பிடாம வேலை பார்க்காங்க அப்படி யாரும் சொன்னாங்கன்னா அவர் சொல்லுவாரு, அவர் தான் எண்ணெய் வறுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு சொல்லுவாரு. ஏன்னா சினிமா விகட நேயர்களுக்கு வணக்கம். கடந்த வருஷம் ஏப்ரல் 9ஆம் தேதி தியேட்டரில் வந்து ஒரு பெரிய ஹீரோடைய படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. படத்தோடைய இயக்குனர் அவருடைய 2வது படம். கண்டிப்பாக இந்த படத்தோடைய அந்த அறிவிப்பு வந்த நாள்லேருந்து படம் தியேட்டருக்கு வர வரைக்கும் படத்தில் எந்த மாதிரியான காட்சிகள் இருக்க போது, எப்படிலாம் இருக்க போது, படம் வந்து ஓடிடுமா ஓடாதா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு இருந்துச்சு. படம் முடிச்சுட்டு வெளியே வர்றப்ப எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு மனநிறைவு இல்லாட்டி ஒரு தாக்கம் ஏதோ ஒன்று வந்து இருந்திருக்கும் இல்லையா. அதை வந்து இந்த படம் வந்து ரொம்பவே அழகாக அப்படியே ஃபுல்லாகவே பூர்த்தி செஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். கர்ணன் முக்கியமாக போன வருஷம் லாக்டவுனில் வந்து அது ரிலீஸ் ஆச்சு, ஆனால் இப்போ 1 இயர் முடிஞ்சு அந்த படத்தை வந்து திரும்பி பார்க்குறப்போ வந்து அக்கா போன வருஷம் அந்த லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகுறப்போ வந்து ஒரு நல்ல படத்தை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி தான் பர்சனலாக எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கர்ணனை பற்றி நம்ம கிட்டே பேசுகிறதுக்காக இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் தான் கூட இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து தனுஷ் சார் வந்து ஒரு பெரிய ஹீரோ, அவரை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்தின காட்சியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்து அந்த கன்னிசாமியாக வந்து தங்கச்சியை காட்டியிருப்பீங்க, அதுலேருந்து தான் அந்த இது அப்படியே ஆரம்பமாகும். அது நீங்கள் கதை எழுதுறப்பயே வந்து இது பண்ணியிருந்தீங்களா? முக்கியமாக அந்த பொண்ணுடைய முகத்தை நீங்கள் படத்தில் காட்டியே இருக்க மாட்டீங்க, ஃபோட்டோஸில் மட்டும். ஆனால் மற்ற இதுலலாம் அவங்க அந்த மாஸ்க் மாதிரி அது போட்டு தான் வருவாங்க. ஊர் மக்கள்லாம் எப்படி அதை வந்து வரவேற்றாங்க அந்த இதில்? அதான் அந்த படம் பொதுவாக என்னோடய பரிய பெருமாள் கர்ணன் இது ரெண்டுமே அது நடிக்கிற எல்லா மக்களுமே கனெக்ட் ஆகிடுவாங்க. அதுக்கு மெயின் ரீசன் அங்கே உள்ள அவங்க வாழ்க்கையில் உள்ள ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வச்சுருப்பேன் படத்தில். அதை அவன் டெய்லி பார்க்கும்போது அவனுக்கு ஒரு அதிசயமாக இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, பரிய பெருமாளில் வந்து அந்த நாய் இருக்கும், அப்போ அந்த லைஃப் ஸ்டைல் இருக்கும்ல, அது அவங்களுக்கு வந்து இந்த நாயை வச்சு என்ன பண்ணுறாங்க நம்ம ஊரில் சும்மா சுற்றிட்டு இருக்க ஒரு நாய், இந்த நாயை என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அதுக்கு வேடிக்கை பார்க்கறதுக்கே வருவாங்க, அதுக்குள்ளே கனெக்ட் ஆகிடுவாங்க. கர்ணனே அதுதான், அங்கே அந்த எல்லா தெருவுலையும் காட்டுலேயும் கிடக்கக்கூடிய அந்த உருவம். அந்த உருவம் வந்து திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதி ஃபுல்லாகவே சிதிலடைஞ்சி உடஞ்சி அந்த முகம் வந்து எல்லா இடக்குமே கிடக்கும். நீங்கள் காட்டுக்கு போனால் கிடக்கும், தெருவில் கிடக்கும், ஓரமாக கிடக்கும். அந்த முகம் வந்து அவங்களோட குலதெய்வம், அது வழிபாட்டு முறையில் இருக்குது. ஆனால் அதை நம்ம ஸ்க்ரீனில் கொண்டு வரதுக்கு அதை ஒரு பொண்ணுக்கு மாட்டி விட்டு நம்ம வந்து ஷூட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது பயங்கர சர்ப்ரைஸ் ஆகும். இது என்ன பண்ணுறாங்க இந்த பொண்ணு, நிறைய பேர் அதை வந்து கும்பிடலாம் செஞ்சாங்க அந்த பொண்ணை. வடிவேல் சார் தான் சொன்னார் என்கிட்ட வந்து படம் பார்த்துட்டு கர்ணன் பார்த்துட்டு இனி ஐயா கையெடுத்து கும்பிட்டு அந்த பாப்பாவை அப்படின்னு சொன்னார். அந்த எமோஷனல் இருக்குல்ல சாமியாவே, அது கனெக்ட். சாமியான்னு நான் சாமின்னு சொல்ல வரல, ஏதோ ஒரு கனெக்ட் அவங்களுக்கு கிரியேட் பண்ணுது, அவங்க லைஃபோட சேர்ந்து கனெக்ட் கிரியேட் பண்ணுது. அது பார்த்துட்டு அதுதான் அந்த செட்டப் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, நம்ம அங்கே அவங்க வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற முக்கியமான அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட ஒன்றிணைஞ்சிருக்கிற சில விஷயங்களை மறுபடியும் வெளியே எடுத்துகிட்டு வந்து அதுக்கு முன்னாடி அவங்களை நிப்பாட்டி நடிக்க சொல்லும்போது அவங்க பயங்கரமாக இன்ட்ரெஸ்டட் ஆகிடுவாங்க. அதை டெய்லி கண்டுபிடிக்கிறதுக்காகவே அவங்க வருவாங்க, இது எதுக்காக பண்ணுறான், இது என்ன பண்ண போகுது, இந்த சாமி எல்லாத்தையும் கொல்ல போகுதா, இது எல்லாத்தையும் காப்பாற்ற போகுதா, இது என்ன சாமி, இது இந்த குதிரை எதுக்கு வருது, குதிரைக்கு சாமிக்கு என்ன சம்மந்தம், இந்த நாய் எதுக்கு வருது, நாய்க்கு நாய் சுதந்திரம், இந்த பூனை கொண்டு வரான், நாயை கொண்டு வரான், கழுதியை கொண்டு வரான், உன் கழுதியை ஏன் இவ்வளோ சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டே இருக்காங்க, உன் கழுதியை போய் இவ்வளோ படம் எடுப்பாங்களா, உன் கழுதியை தடை கொடுக்குறாங்க எடுக்கிறாங்க, அந்த கழுதி கூடவே டிராவல் போகும் டைரக்டர் கழுதி கூடவே பேசிகிட்டு இருக்காப்புல, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப அது அதோட வேல்யூவை புரிய வைக்கணும். நம்ம படம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நடிக்கும்போது நிறைய யோசிச்சுருப்பாங்க, பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்ம ஊரில் பார்த்த கழுது தானே அதையும் இவ்வளோ எமோஷனலாக நம்மளை மாற்றுது அப்படிங்கிறதுக்குல. எனக்கு அவங்க எல்லாருமே படம் பார்த்துட்டு
படம் பார்த்ததுக்கு அப்புறம் மீட் பண்ணி பேசும்போதுலாம் அது வியந்தது. அதுதான் கழுதையே நீங்க இவ்வளோ நான் இப்படி பார்த்ததே கிடையாது, அந்த உருவத்தை நான் இப்படி பார்த்ததே கிடையாது. இப்போ அந்த இப்போ நான் கிராஸ் பண்ணி போகும்போது அந்த உருவம் எங்கேயாவது காட்டில் இருந்துச்சுன்னா பட்டாம்பூச்சி கூட அது கூட யதார்த்தமா தான் அங்க வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஆமா, அது பிளானே பண்ணல, பட்டாம்பூச்சி பிளானே பண்ணல. ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது பட்டாம்பூச்சி சுத்திட்டு இருந்துச்சு, அது மேலெல்லாம் சுத்திட்டு இருந்துச்சு அப்புறம் அதுக்கு அது சுத்தி என்னதாச்சுன்னு தெரியல, டயர்டாகி கீழே விழுந்துருச்சு. கேளுந்ததுக்கப்புறம் அது வந்து லைட் சூடுறது கூட நடந்துக்கல வாய்ப்பு இருக்கு, ஏன்னா ஃபுல் ரூம். அப்போ நான் அதை அது கீழே விழுந்து அது பறக்கிறதுக்கு பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. சரி ஓகே, இதை ஷூட் பண்ணி வச்சுக்கோ நம்ம அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஷூட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் அதை ஷூட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வச்சுக்கிட்டு எடிட்டிங்கில் பண்ணும்போது அது அந்த இன்சர்ட் எங்கேயாவது யூஸ் பண்ணலாமான்னு யூஸ் பண்ணும்போது அது ஒரு இன்சர்ட்டாக எடுத்து போட்டிருந்தார் எடிட்டர், எடிட்டர் இன்சர்ட்டாக எடுத்து போட்டிருந்தார். பட் ஆனால் அப்போ தான் யோசித்தேன், இது பறந்து அப்படியே வெளியே போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு அதுதான் சிஜி பண்ணோம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த இவங்க திருப்பி அடிக்கும்போது அது பட்டாம்பூச்சி பறந்து வெளியே போச்சு அப்படிங்கிறது அது கதையாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ரொம்ப தத்ரூபமாக எல்லாருமே அடி வாங்கிறது வந்து பார்க்குறப்போ அப்படி தான் இருந்துச்சு. நிஜமாகவே நீங்களும் அப்படி இல்லை, அது உண்மையில அதை சொல்லிதான் அவங்க நிறைய பெரும் உழைப்பு போட்டாங்க. நிறைய அக்காக்கள், நிறைய தாத்தாக்கள், நிறைய பாட்டிகள், நிறைய அம்மாக்கள், அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறதுன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் சினிமாவை அடிச்சுன்னா சிரிச்சிடுவாங்க. நீங்கள் சினிமாவுக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்குல்ல, இப்போ நான் ஃபைட்டர்ஸ்லாம் பண்ணுவோம்ல, அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் அவங்கள இது பண்ணீங்கன்னா அவங்கள சிரிச்சிடுவாங்க, அவங்களால வந்து கனெக்டே ஆக முடியாது. அவங்களுக்கு நீங்கள் நிஜமாக அழணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நிஜமாக நிஜத்தை அவங்க மாதிரி காட்டணும். நிஜமா எனக்கு நிஜமாதிரி நீ அழணும், நிஜமாதிரி சிரிக்கணும், நிஜமாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அது 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 சம்மந்தமான நிஜத்தை காட்டணும் அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது தான் அவங்க கனெக்ட் ஆவாங்க. கர்ணனை பொறுத்த வரைக்கும் அந்த செட்டப்பு, அந்த ஊர், அந்த வீடு உடைப்பு, போலீஸ் என்ட்ரி ஆகுது, இது எல்லாமே அவங்க லைஃப்பில் தினம் தினம் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், அடிக்கடி அவங்க லைஃப்பில் நடந்த சம்பவங்கள் இது எல்லாமே. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அதோட உச்சம் எவ்வளோ தூரத்துக்கு போகும், அவங்க எவ்வளோ வேகமாக உள்ளே வருவாங்க, நம்ம அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்காமலேயே அந்த வழி புரியும். யார் சொல்லிட்டா நான் வந்து இப்படி நடிங்கன்னு அந்த மக்களுக்கு சொல்லி கொடுத்தே கிடையாது. நான் அந்த அந்த சீன் எடுக்கும்போதெல்லாம் அடிக்கிறவங்களுக்கு தான் சொல்லி கொடுக்கணும். ஓகே, ஏன்னா அவங்களா நம்ம ஆர்டிஸ்ட், அவங்க என்ன நம்ம ஆர்டிஸ்ட், அவங்க தான் சினிமா டிக்கெட் ட்ரை பண்ணுவாங்க, இவங்களுக்கு வலிச்சுக்குமோ அப்படின்னு அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் அவங்கள தான் நம்ம திட்டம் பண்ணிருக்கோம், நீ அடி அவன் தாங்குவான், அவன் ரெடியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க எப்போவுமே, ஏன்னா அவங்களுக்கு லைட்டாக கம்பு மேலே படலனாலே அவங்களுக்கு அடிக்க தெரியாது, கம்பு மேலே படலை அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து சிரிச்சிருவாங்க. அவங்க வந்து அவங்க இயல்பாக இருப்பாங்க, அவங்க அப்போ தான் அவங்க திருப்பி அடிக்க ஆரம்பித்தாங்க இவங்களை. ஓகே, அவங்க நிஜமாக பண்ணும்போது அவங்க புரிஞ்சிருச்சு இவங்க நிஜமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த மேஜிக் அப்படி தான் நடந்துச்சு. ஏன்னா அவங்க அவங்களாவே இருக்காங்க, நம்ம ஆட்கள் நம்ம இங்கேருந்து குட்டி போன ஆட்கள் தான் வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் பாவப்படுவாங்க, வயசானவங்க, பெரியவங்க, குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. கை மேலே பட்டுருமோ, ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ யோசிப்பாங்க. அவங்கள நம்ம இப்போ நம்ம வந்து நம்ம அனுமதி கொடுத்தா தான் அவங்க என்ன, இப்போ அவங்க எல்லாமே என்னோடய ஆர்டிஸ்ட்டு, இப்போ என்ன நம்பி வந்திருக்காங்க அப்படிங்கும்போது இவங்க நம்ம அனுமதிக்காக வெயிட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அனுமதி கொடுக்கும்போது அவங்க ஒரு நாலஞ்சு இப்போ பத்து டேக் போட்டு அவங்க கஷ்டப்படுத்துக்கு பதிலாக ஒரு அடியில் நீ வந்து நீ பண்ணிடலாம் அப்படிங்கிறது அதோ கட்டப் பண்ணி கொடுத்தாங்க. அது நீங்க வந்து எப்படி வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்போ வந்து ஸ்பாட்டுக்கு போனப்போ ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஊர்ல இருந்து எடுத்தீங்களா நீங்க நடிக்க வைக்கிறதுக்காக? இல்ல வந்து பெரிய பெருமாள் கர்ணன் எனக்கு வந்து பெருசா அந்த வேலை செலக்ஷனே பெருசாவே யோசிக்கல. நான் அங்க போய் அது இங்க வந்து சென்னையில இருந்து கூட்டி போற ஆர்டிஸ்ட் மட்டும் தான் யோசிப்பேன். ஓகே, அங்க போய் நான் வேடிக்கை பார்க்குற கூட்டத்திலேயே நான் எடுத்துருவேன். அது வந்து அங்கெல்லாம் பெருசாக ஆடிஷன்லாம் வைக்கல. நான் பசங்க சும்மா ஆடி அஸ்டண்டட் ஆடிஷன் வைப்பாங்க, நான் அதை பெருசாக பார்த்தது இல்லை. யாராவது ரொம்ப நல்லா பண்ணுறாங்க இவங்க வேற ஒன்றா இருக்காங்கன்னா கூப்பிட்டுக்குவோம். பட் ஆனால் எனக்கு வந்து அந்த நிலத்தில் அங்கே வேடிக்கை பார்க்க தயாராகவே இல்லாத மனிதர்களை வந்து உள்ளே கூப்பிட்டுக்கிறது தான் ரொம்ப முக்கியமாக நான் பண்ணுற வேலை. ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் இந்த படத்தோட தூணாக இருப்பாங்க, அவங்க நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொண்டு போயிருப்போம். அவங்கள கொண்டு அங்கே போய் அடாப்ட் பண்ணி அங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற அல்லது அங்கே வந்து
எதுவுமே யோசிக்காமல் சுற்றிக்கிட்டு இருப்பாங்கள்ல, அவங்கள கூட்டி வந்து அவங்களுக்கு எல்லா கதையும் சொல்லி அவங்கள நடிக்க வைக்கிறது தான் இந்த ரெண்டு படத்துலையுமே நடந்துச்சு. எனக்கு அந்த பஸ்ஸு வந்து தனுஷ் சார் வந்து அடிக்கிற சீனுக்கு தியேட்டரில் வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு காட்சி அப்படின்னே சொல்லலாம். அதை எடுத்தப்போ உங்களுக்கு, நான் காலேஜ் படிக்கும் போதே நான் வந்து காலேஜுக்கு பஸ் போகணும்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பஸ் ஸ்டாண்டில் நிற்பேன், 2-3 மணி நேரம் நிற்பேன். நிறைய பஸ் கிராஸ் ஆகும், என் கூட படிக்கிற பசங்க டாட்டா கட்டே போகணுங்க, வேறு ஸ்டாப்லேருந்து டாட்டா கட்டே போகணும். நான் ஒரு டவுன் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்போது ஏக்கம்ல உங்களுக்கு எல்லா பசங்களும் வேறு வேறு பஸ்ஸில் போயிட்டுருப்பாங்க, நான் ஒரு டவுன் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த பஸ்ஸு வர்றது லேட்டாக வரும், கொண்டு போய் சேர்க்கறது இன்னும் லேட்டாக சேர்க்கும். அந்த டவுன் பஸ்ஸை விட்டுட்டோம் அப்படின்னா மத்தியான வெயிலில் நீங்கள் நின்றுட்டே இருக்கணும். இப்போ எனக்குலாம் காலேஜ் வந்து ஆஃப்டர்நூன் தான் வைப்பாங்க, லா காலேஜ் வந்து ஆஃப்டர்நூன். அவள் 10 மணி இப்போ 1:30 மணி காலேஜுக்கு நான் 10 மணிக்கே போயிட்டு இருப்பேன் பஸ் ஸ்டாண்டில். பஸ் ஸ்டாண்டில் 10 மணிக்கு நின்றா கூட 12:30 1 மணி ஆகிடும், நான் பஸ் ஏறி போய் சேர்றதுக்கு 1:30 மணி ஆகிடும். அந்த ஃபீல் எனக்கு தெரியும், பஸ் டெய்லி தோணும், டெய்லி கலக்கூடிய எஞ்சலாமான்னு தோணும். ஆனால் அந்த நிற்கிற தூரத்தில் நம்ம கொஞ்சம் முன்னாடி இல்லாட்டி பின்னாடி போய் நடந்து ஏறுவோம்னு தோணும். நடந்து ஏறுவோம்னு தோணும், எத்தனை நாள் அப்படி ஏற முடியும்? அங்கே போய் என்ன இஷ்யூனா, அங்கே போய் யாராவது கேள்வி கேட்டால் என்ன பேசினா என்ன ஃபீல் பண்ணுறது, என்ன அது வந்து ஒரு மாதிரி சிக்கல், அப்போ நம்ம சுதந்திரமாக ஃபீல் பண்ண மாட்டோம். அதோட மெயின் என்ன அப்படின்னா, வர எல்லாத்துக்குமே இது ஏன் ஸ்டாப் இதுன்னு தெரியும், அது அந்த வேற ஸ்டாப்னு தெரியும். அப்போ அங்கே போய் பஸ் ஏறினோம்னா வரவங்க கிண்டல் அடிப்பாங்க, கேள்வி பண்ணுவாங்க, ஒரு பஸ்ஸு கூட நிற்காது அவங்க ஊரில், அதுக்கு ஊர் அதுக்கு பேர் அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த அதனால அவாய்ட் பண்ணுறது இப்போ பரவாயில்ல கொஞ்சம், ஆனால் அப்போ ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஒரு பஸ்ஸை நிப்பாட்டணும் அப்படின்னா ஒரு 10 டிக்கெட் இருந்தால் கூட நிப்பாட்ட மாட்டாங்க, எனக்கு நிற்காது. அப்போ அந்த பீரியடில் ஒன்று நடந்துச்சு, சம்பவம் நடந்துச்சு. அது அந்த விஷுவல் எனக்கு வந்து பெரிய ஆறுதலாக இருந்துச்சு, ஒரு ரிலீஃபாக இருந்துச்சு, பெரிய ரிலீஃபாக இருந்துச்சு அந்த விஷுவல் எனக்கு வந்து. ஒரு பஸ்ஸை வந்து நான் பார்க்குறேன், ஒரு பஸ் வந்து எங்கள் பஸ் ஸ்டாப்பில் வந்து அந்த ரூட்டில் அதிவேகமாக செல்லக்கூடிய ஒரு பஸ்ஸு, அதாவது அதிவேகமாக செல்லக்கூடிய பஸ்னா நிறைய கல்லூரி மாணவர்களுக்கு பிடித்த பஸ் அது, நிறைய பாட்டெலாம் போட்டு அந்த பஸ் எங்கள் ஸ்டாப்பில் நிற்கவே நிற்காது. அப்படிப்பட்ட ஒரு பஸ்ஸு நம்ம ஸ்டாப்பில் யாருமே இல்லாமல் நிற்கு அப்படிங்கிறதுக்குல, அதை அடிபட்டு உடைப்பட்டு நிற்குது அப்படிங்கும்போது அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வந்துச்சு. இப்படி எங்கிட்டும் போக முடியாது, நான் ஏறி உள்ள விளையாண்டு நாய்கள்லாம் உள்ள ஏறி எல்லாருமே உள்ள ஏறி அந்த சீட்டில் உட்காந்து இந்த சீட்டில் உட்காந்து அங்கெல்லாம் உட்காந்து இங்கே உட்காந்து அப்படி பார்த்து அது அது இன்னைக்கு அன்னைக்கு கேமராலாம் இருக்கணும் செல்ஃபிலாம் எடுத்துருப்போம். அன்னைக்கு வந்து எல்லாருமே எல்லா சீட்டில் உட்காந்து பார்த்தோம், அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த பஸ்ட் அந்த பஸ்ஸு உடஞ்சி கிடக்கும் போது. அது நான் சொல்றது வந்து ஒரு 7th படிக்கும் போது, நான் 7th 8th படிக்கும் போது நடந்த சம்பவம். பட் அந்த விஷுவல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பாக்டாக இருந்துச்சு. ஏன்னா ஊர் 1 கிலோமீட்டர் தள்ளி ஊர் இருக்கு, ஒரு பஸ்ஸு வந்து எப்பவுமே நிற்காத ஒரு பஸ்ஸு வந்து அது உடைப்பட்டு அனாதையாக நிற்குதுன்னு இருக்குல்ல, அதில் வரவும் போகலாம், ஏ உட்காடுறான், விளையாடுறான், சிரிக்கிறான், எல்லாம் பண்ணுறான், எல்லா முகத்துலேயுமே ஒரு சந்தோஷம் இருக்கு. அது வன்முறைன்னு எல்லாம் சொல்லுவாங்க, நான் அந்த வன்முறைக்கு பின்னாடி இருக்கிற அந்த அதை வன்முறை வன்முறைன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற இயக்கத்தை நான் பார்த்தேன், பயங்கரமான இயக்கத்தை பார்த்தேன், அது வெற்றியை பார்த்தேன். அது ரொம்ப நாள் தாக்கத்தில் ஏற்படுத்திருந்துச்சு. அந்த கதை தான் கர்ணன். பஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது நமக்கு லைஃப்பில் அப்படின்னு. ஏன்னா இப்போ நான் படிக்க போனால் வெயிட் பண்ணேன், இப்போ எனக்கு கொஞ்சம் பொறுமை இருந்துச்சு, நான் வெயிட் பண்ணேன். நிறைய பேர் படிப்பு போயிட்டுருக்காங்க, இதுக்கு போய் இவ்வளோ நடந்து போய் பஸ் ஸ்டாண்டு போய் எங்கள் பஸ் காத்து கிடந்துங்கிறது. நிறைய வீட்டில் ஆட்கள் இருக்க மாட்டாங்க கூட்டி வர்றதுக்கு, பெண்கள்லாம் படிக்க போக மாட்டாங்க கூட்டி வர்றதுக்கு. நைட்டு லேட் ஆகிட்டு பஸ் நிப்பாட்ட மாட்டேன்றாங்கன்னா நைட்டு வந்து அவங்கள போய் ஏற்றி விட்டு திருப்பி பஸ் ஸ்டாண்டில் போய் கூட்டி வர்றதுக்கு, பஸ் ஸ்டாப்பில் போய் கூட்டி வர்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க வீட்டில். அப்போ அவங்களாம் படிக்க மாட்டாங்க, போனோமா பஸ்ஸை பிடிச்சோமா பஸ்ஸே போனோமா அப்படிங்கிற லைஃப் இல்லைங்க. பஸ் ஸ்டாப்பில் எப்படி பார்த்தா 1:30 நேரம் நிற்கணும், அந்த 1:30 நேரம் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்கலாம், அந்த 1:30 நேரம் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்கலாம். அப்போ அதனால் படிப்பு விட்டவங்க நிறைய பேர் இப்படி கனெக்ட் பண்ணது தான், இந்த தாக்கம் தான் வந்து எனக்கு வந்து கர்னலில் வந்து என் ஊருக்கும் ஒரு நகரத்துக்கும் உள்ள தூரத்தை நம்பி தொடர்றதுக்கு. கிட்டத்தட்ட நான் காலேஜ் படிக்கும்போது தான் நான் வந்து திருநெல்வேலிக்கே வரேன். ஓகே, இப்போ காலேஜ் படிக்கிற வரைக்கும் நான் திருநெல்வேலிக்கே வந்தது கிடையாது, எப்போது யார் கூட வந்துருப்பேன். ஆனால் உடனே போயிட்டு வரக்கூடிய ஜஸ்ட் 30 கிலோமீட்டர் நான் வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு தான். ஏன்னா பெரிய தூரமாக தெரியும், ஏன்னா நீங்கள் வந்து நடந்து போய் ஒரு 1:30 நேரம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி பஸ் ஏறி அங்கே. இதை விட கொடுமை என்னென்னா, திருநெல்வேலிருந்து திருப்பி ஊருக்கு வர்றதுக்கு ஒவ்வொரு பஸ் டிரைவர்ட்டே கேட்போம், நீங்கள் நிப்பாட்டுவீங்களா, நீங்கள் நிப்பாட்டுவீங்களா. அது இன்னும் கொடுமை. ஆமாம், பஸ் நிறைய பஸ் இருக்கும், எல்லா பஸ்ஸுமே எங்கள் ஊரை கிராஸ் பண்ணி தான் போவோம். ஆனால் யாரும் திருச்செந்தூர் போகணும்னா நீங்கள் எங்கள் ஊரை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் போய் ஆகணும். எல்லா பஸ்ஸுமே திருச்செந்தூர்னு கற்றுவானுங்க. ஆனால் நம்ம போய் சார் புளியங்குளம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எப்பப்பா அப்படின்றாங்க. ஏதாவது பழைய பஸ் இருக்கும், டவுன் பஸ் இருக்கும், அவங்க வந்து ஐயாருப்பா அப்படிம்பாங்க. எத்தனை டிக்கெட் பா, அதுவும் எத்தனை டிக்கெட் கேட்பாங்க. ஒரு டிக்கெட் எடுக்க மாட்டாங்க,
ஓ ஆறு டிக்கெட் இருக்கும் சார் அப்படின்னா ஆ ஏற்கனவே சொல்லுவாங்க. ஓ ஆறு டிக்கெட் இருக்கோம்னா அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சொல்லுவாங்க. இப்படி லைஃப் ஸ்டைல்லே வளர்ந்தவன் நான். அப்போ ஒரு 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 பேருந்து அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது லைஃப்பில். நீ இடம்பெயர்தல்னு ஒன்று இருக்குல்ல, நான் வந்து நகரத்தை வந்து சென்றடைவதற்கு எனக்கு 30 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணதுக்கு இவ்வளோ நாள் ஆகுது எனக்கு அப்படிங்கிறது வந்து அது பெரிய பெயினாக இருந்துச்சு எனக்கு. நான் நினைப்பேன் நான் ஏன் லேட்டாக ஜெயித்தேன் என்னுடைய அப்படிங்கிறதுக்கான காரணம் யோசிக்கும் போது நான் நடந்துறதுக்கு ரொம்ப தாமதமாச்சு, நான் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ என்னோட குழந்தைக்கு வந்து 1 வயசு 3 வயசு 2 வயசாகுது, ஒரு குழந்தைக்கு 1 வயசாகுது, நான் லேட்டாக திருமணம் பண்ணுறதுக்கு, லேட்டாக சமூகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, நான் லேட்டாக வாழ ஆரம்பிக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இது காரணமாக இருக்குது. இந்த உலகத்துக்கும் எனக்குமான கனெக்டே வந்து ரொம்ப தாமதமாக தான் நடந்துச்சு, ரொம்ப ரொம்ப தாமதமாக நடந்துச்சு. அதில் நான் வந்து ஒரு 35 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் இந்த உலகத்துக்கு எனக்குமான ஒரு கனெக்ட் நடந்திருக்கு. இதில் 15-20 வருஷம் என்னால் வந்து இந்த உலகத்தோட என்ன கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த பெயின் இருக்குல்ல, அந்த பெயின் தான் கர்ணனோட ஃபுல் இம்பாக்ட். அந்த படத்தில் வந்து இன்னொரு ஒரு கிளைக்கதையாக நான் வந்து பார்த்தது என்னென்னா, ஏமன் அவர் மஞ்சனத்தி அந்த காதல் கதை, அதே வந்து நீங்கள் ஒரு படமாகவே எடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து எனக்கு. நீங்கள் அதை எப்படி? இல்லை அது அப்படி வரக்கூடிய ஒரு கதை தான், அப்படி இருக்கக்கூடிய கதை தான் அது. பட் என்ன சொல்கிறது, இந்த கதையில் அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னால அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து வச்சேன். அவங்க அந்த மக்களோட வீரத்தை காட்டுறோம், அந்த மக்களோட இன்னசென்ஸை காட்டுறோம், அந்த மக்களோட இயக்கத்தை காட்டுறோம், அந்த மக்களோட வேண்டுதல்களை காட்டுறோம், என்ன பிரார்த்தனை பண்ணுறாங்க அப்படின்னு காட்டுறோம், அவங்க வறுமையை காட்டுறோம், அவங்க கனவை காட்டுறோம், அதுக்குள்ளே அவங்க காதலையும் காட்டுவோம் அவங்களுக்குள்ளே அதுக்குள்ளே காதலும் இருக்கணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணி அந்த பிட்டு அந்த அந்த லைஃப் கொஞ்சோண்டு அந்த லைஃப் அந்த கொஞ்சமாக அந்த சாவு வீட்டில் அவர் ரொம்ப அந்த கொஞ்சமாக அந்த லைஃப் வைக்கிறதுக்கான மீன்னா அவங்க லைஃபுக்குள்ளே இருக்கிற எல்லா உணர்ச்சிகளையும் காட்டி அந்த அந்த அவங்க வாழ்க்கையை வாழணும் ஆசைப்படுறாங்க. அந்த வாழ்க்கை தடைபடும் போது நடக்கிற பிரளயம்தான் படம். அதனால வந்து அதையும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக காட்டப்பட்டது தான். சொல்ல முடியாது ஒருவேளை ஃபுல் படமாக மாறினா கூட ஒரு நாள். லால் சார் செம்மையாக நடிச்சிருந்தாரு. அந்த நடிப்பை நீங்கள் அவர்கிட்ட இருந்து எப்படி வாங்கியிருப்பீங்க அப்படிங்கிறது தெரியும். முக்கியமாக அவர் உங்களை பார்க்க வந்ததே ஒரு கதையாக அழகாக வந்து சொன்னார் அவர் இன்டர்வியூ எடுத்தப்போ. ஸோ அவருடைய அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். நான் லால் சாரை பார்த்து பயப்பட தான் செஞ்சிருக்கேன். சண்டை கோழிலாம் பார்த்துட்டு என்னடா இப்படி ஆள் ஆகாங்களா அப்படின்னா, ரொம்ப காலேஜ் டைம் பார்த்த படம் சண்டை கோழி. அதில் லால் சாரோட அந்த முகம் அந்த 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 உயரம் அந்த முகம்லாம் ரொம்ப பிடிக்கும். அது நிறைய படங்களை அவள் பார்த்துருக்கேன். அப்போ மலையாள படத்தில் வேற ஒன்றா தெரியும். நம்ம படத்துலேயே பார்த்தேன். மலையாள படம் சென்னை வந்து தான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு மலையாள படம்னு படம் இதே எனக்கு தெரியாது. நான் சென்னை வந்ததுக்கப்புறம் மலையாள படம் பார்க்கும்போது தான் லால் சாரோட இன்னொரு வெர்ஷன் எனக்கு தெரிய வருது. அவருக்குள்ள ஒரு இந்த உயர் இந்த கம்பீரத்துக்குள்ளே ஒரு கனிவு காதல் இருக்கும்ல அது இருக்குது அப்படிங்கும்போது இந்த கேரக்டர் எழுதும் போதே இது லால் சார் மாதிரி ஒருத்தர் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் அவர் பண்ணுவாரா, ஒரு மலையாள கேரக்டர் எப்படி நடிக்க வைக்கிறது, அவர் அந்த ஸ்லாங்லாம் கொண்டு வர முடியுமா அப்படிலாம் பயம் இருந்துச்சு. ஆனால் சொல்லும் போது ஐடியாவாக இல்லாட்டி சொல்லும் போது இந்த கேரக்டர் யார் பண்ணுவா யார் பண்ணான்னு கேட்கும்போது லால் சார் மாதிரி ஒருத்தர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி, ஏன் லால் சாரே பண்ணக்கூடாது அப்படிங்க கேள்வி ஆஸ்டன்ஸ்லாம் கேட்கும்போது அப்போ லால் சார்ட்டு பேசலாம்னு சொல்லி முடியும். அவர்கிட்ட இந்த கதையை நான் சொன்னேன் அவர்கிட்ட இப்படி ஒரு கேரக்டர் சார் சொல்லும்போது அவர் உடனே என்ன சொன்னார்னா, நான் சொன்னேன் அவர்கிட்ட இது வந்து எத்தனை நாள் வரும், எவ்வளோ டேஸ் ஷூட் வரும், எப்படி ஷூட் நடக்கும், எந்த ஒரு ப்ரொசீஜருமே எனக்கு தெரியாது சார். நீங்கள் எல்லா நாளுமே ஷூட் இப்போ ஸ்பாட் இருந்தால் இருக்கிற மாதிரி இருக்கும், அல்லது நீங்கள் உங்கள் கடினம் இது வரைக்கும் நீங்கள் உங்களை ஒரு ஆக்டராக மட்டுமே நான் ட்ரீட் பண்ண முடியாது, ஒரு ஆக்டருக்கான மரியாதையோடு நீ ட்ரீட் பண்ண முடியாது, நீங்கள் ஓடினா ஓடணும், படுனா படுக்கணும், எல்லா கூடயும் பேசுனா பேசணும், குதிக்கணும்னா குதிக்கணும், இப்படி உங்கள் வயசுக்கான மரியாதையை நான் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரில சார் அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல அவர் சொல்லணுன்னே அவர் ஓகே நான் சொல்லிட்டார். அந்த உழைப்பு வந்து அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன் இந்த படத்தில். அவர் கூட அப்பப்போ சொல்லுவார், அதாவது யாரும் டயட்டு சாப்பிடாம வேலை பார்க்காங்க அப்படி யாரும் சொன்னாங்கன்னா அவர் சொல்லுவார், அவர் தான் எண்ணெய் வறுத்து வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து எனக்கே தோணும், ஏன்னா அவர் வயசுன்னு நமக்கு ஒன்று இருக்குல்ல, அவர் வயசுன்னு ஒன்று இருக்குது. பட் அந்த வெயில் அந்த வெயிலுக்குள்ளே ஓட ஓட அவர் பண்ண படங்கள்லேருந்து இது ரொம்ப ரியாலிட்டிக்கு நெருக்கமான படம் அப்படிங்க கேரக்டர்னாப்புல ஃபஸ்ட்டு யோசிப்பார். அப்படியா சார், இங்கே நீங்கள் ஓடுறீங்க சார், அப்படி ஓடுறீங்க சார் அப்படின்னா யோசிப்பார். அப்போ ஓட ஆரம்பிச்சுருவார். அந்த சண்டை நடக்க சீன் கலவரத்துலாம் வந்து அவருக்கு பயம் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஒரிஜினல் கல்லும் யூஸ் பண்ணோம், அந்த த்ரோ வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரிஜினல் கல்லாம் யூஸ் பண்ணோம், ஒரிஜினல் கல் யூஸ் பண்ணோம். க்ரௌடு உள்ளிருக்காங்க எல்லா கையிலையும் கம்புலாம், ஒரிஜினல் கம்புலாம் நிறையவே கையில் இருந்துச்சு. க்ரௌடுக்குள்ளே ஓடுனீங்கன்னா இவங்க யாருமே சினிமாக்காரங்க கிடையாது,
இப்போ சினிமாக்காரங்க இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும் இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறது. சினிமாக்காரங்க இல்லாத ஆட்களோட நடிக்கும் போது பயம் இருக்கும், தெரியாதனமா பட்டுருவாங்க, கை பட்டுருமோ, கால் பட்டுருமோ, கம்பு பட்டுருமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். இதெல்லாம் மேனேஜ் பண்ணார். நான் இவன் லைவாக தான் எடுக்கிறான், இவன் ராவாக தான் எடுக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இவன் இவங்கள தான் நம்ம இவங்க கூட தான் நம்ம நிப்பாட்டுவான், இவங்க கூட தான் ஓட சொல்லுவான் அப்படின்லாம் புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக நான் ட்ரை பண்ணாலும் வந்து அதை வந்து பண்ணி கொடுத்தார். அது வந்து அவரோட உழைப்பு வந்து இந்த படத்தில் வந்து என்ன சொல்கிறதுன்னா, அந்த வயசில் ஒரு ஆள்கிட்ட அவ்வளோ வேலை வாங்கக்கூடாது அப்படிங்கிறது, அந்த வயசில் ஒருத்தர் அவ்வளோ வேலை வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவ்வளோ வேலை வாங்கினோம், அதை வந்து பண்ணி கொடுத்தார். அந்த மீனை வந்து தனு சார் அந்த வெட்டுற சீன், அதுவும் கண்டிப்பாக உங்களுடைய கதைகள்லேருந்து தான் எடுத்திருப்பீங்க. அதை வந்து நீங்கள் அந்த ஸ்பாட்டில் சொன்னப்போ தனு சார் வந்து எந்த அளவுக்கு அதில் இதானார்? கர்ணன் அப்படின்னு டைட்டில் வச்சாச்சு, ஓ ஹீரோ மாஸ் ஹீரோ அப்படிங்கிறது எப்படி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்னோடய ஸ்டைலில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அவர்களோட ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு பிளான். ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்கிரிப்டில் வந்து கர்ணன் நான் எழுதி முடித்தப்போ அந்த சீன்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு நான் தனுஷாக கதை சொல்லும் போது அந்த கதை வந்து தானாக வந்துச்சு. தனுஷ் சார் நான் மீட் பண்ணும்போது கதை சொல்ல போவேன், கதை சொல்ல போகும்போது அந்த சீன் அப்படியே ஏன்னா அந்த பேர் சொல்லிவிட்டு நான் வந்து நான் ஸ்கிரிப்டில் ஃபஸ்ட்டு பைண்டட் ஸ்கிரிப்டை வச்சுக்கும் போது அதில் அந்த இன்ட்ரொடக்ஷன்லாம் கிடையாது, அந்த சீனே கிடையாது. பட் கதை இந்த கேரக்டரோட வேல்யூவை முதல் ஷாட்லேயே வேல்யூ நிப்பாட்டிடணும் அப்படின்னு முடிவு பண்ணது. அப்படி சொல்லும்போது என்ன மாதிரி சீன் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற குழப்பம் இருந்துச்சு, குழப்பம் வந்துச்சுட்டே இருந்துச்சு. அப்போ நான் எங்கள் ஊரில் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு திருவிழா அது, அது வந்து மீன் குத்துவாங்க, அதாவது தண்ணிக்குள்ளே இறங்கி மீன் குத்துவாங்க, மீன் குத்துற திருவிழா நடக்கும். அது அது ஒரு 15-20 பேர் சாமியாக போய் தாமரைக்குழந்தை ஆற்றுக்குள்ளே இறங்கி மீனை குத்துவாங்க. அது எங்கள் ஊரில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா, மீன் குத்தி திருவிழா முடியும். அந்த திருவிழா வந்து ரொம்ப கத்தத்தோடு போவாங்க, ஆனால் ஆடுகள்லாம் பழியிட்டுட்டு அந்த ஆற்றுல குளிச்சுட்டு மீன் குத்தி விளையாடுவாங்க. அது என் மைண்டில் இருந்துச்சு. பட் ஆனால் 10 பேரோட சேர்ந்து அவங்க அனுப்புகிறதா அப்படிங்கோ, 10 பேரும் சேர்ந்து போய் மீன் குத்துறது எப்படி, அது வந்து எப்படி நல்லாயிருக்குமா, அந்த விஷயம் தான் எனக்கு அந்த விஷுவல் பிடிச்சிருந்துச்சு. தாமரை பழனி ஆற்றுக்குள்ளே இறங்கி மீன் குத்துறாரு அப்படின்னு தான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு ஷார்ட் அவருக்கு வந்து தாமரை பழனி ஆற்றுக்குள்ளே போய் மீன் குத்துறாரு அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அது 10 பேர் கூட போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பயம் இருந்துச்சு. அப்புறமா எதேச்சியாக நான் கர்ணன் படம் பார்த்தேன், பழைய கர்ணன் படம். அதில் வந்து சிவாஜி கணேசன் வந்து கர்ணனை இன்ட்ரூஸ் ஆகும்போது வந்து மீன் அம்பு விடுவார், மீனை பார்த்து இப்போ ஏதோ கனெக்ட் இருக்கு. இது நான் வந்து எதேச்சியாக ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன். சிவாஜி கணேசன் இன்ட்ரடியூஷன் ஆகும்போது அந்த சார் இன்ட்ரூஸ் ஆகும்போது மீன் வந்து மீனை பார்த்தா அம்பு விடணும், பார்க்காமலே அம்பு விடணும், அதுதான் அந்த கர்ணன் கேரக்டரோட இன்ட்ரடக்ஷனாக இருந்துச்சு. அது அப்போ இந்த மீனுக்கும் இதுக்கும் ஏதோ பயங்கரமான கனெக்ட் இருக்குது, கர்ணனுக்கும் மீனுக்கும் ஏதோ கனெக்ட் இருக்குது அப்படின்னு எனக்கு அது தெரிஞ்சிச்சு. அப்போது அது கர்ணன் மட்டும்தான் செய்யணும் இதை, அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, சரி சின்ன வயசில் நாங்கள் விளையாண்டுருக்கோம் நிறைய, சின்ன வயசில் ஆற்றுல குளத்தில் போகும்போது மீனை தூக்கி போட்டு பசங்க வெட்டி பார்த்து விளையாண்டுருக்கோம், எனக்கு அந்த விஷுவல் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஓ நம்ம சின்ன வயசில் கிணத்துல என்ன பண்ணுவோம்னா, கிணத்துல நின்றுக்கிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த பக்கம் பையன் இருப்போம், அந்த பக்கம் பையன் இருப்போம், யார் வந்து அதாவது வெட்ட மாட்டோம், மீனை பிடிக்கிறது தூக்கி போட்டால் மீனை கரெக்டாக பிடிச்சிட்டு அவன் தண்ணிக்குள்ள விழுறான், தண்ணிக்குள்ள விழுந்து மீனோட வெளியே வரணும், அதுதான் விளையாட்டு கேமாக இருக்கும். அப்போ அதை நம்ம வந்து இந்த கேம் வந்து எடுத்துக்கலாம், இந்த இதை வந்து நம்ம வேற ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கர்ணனில் வந்து அவன் மீன் வெட்டுறத ஒரு கர்ணன் மீனை துண்டாக வெட்டுறான் அப்படிங்கிற ஒன்று கிரியேட் பண்ணோம்.